போகிறது ரொம்ப பாப்புலரான ஃபெராரி கார் பற்றி தாங்க. ஃபெராரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டோன்னே இவங்கெல்லாம் ரேசிங் கார் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு தேவையான மிகப்பெரிய ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. பட் இப்போல்லாம் இவங்க லக்ஸுரி கார் மேனுஃபேக்சர்ஸ்லேயே ஈடுபட்டிருக்காங்களாம். ஸோ என்னதான் லக்ஸுரி கார்ஸ் மேனுஃபேக்சரில் ஈடுபட்டிருந்தாலும் இப்போ வரைக்கும் இவங்க தான் ஸ்போர்ட்ஸ் கார் மேனுஃபேக்சரர்ஸாக லீடிங்கில் இருக்காங்க. அண்ட் என்சோ ஃபெராரி அப்படிங்கிறவர் தான் இந்த காரோடைய ஃபவுண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1940 தான் இவங்க ஃபர்ஸ்ட் காரை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த தகவலோட வாங்க ஷோடைய அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். இது மருந்தில்லா மருத்துவம். ஜல்லிக்கட்டும் இயற்கை விவசாயம், சீர்படட்டும் உலக நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மூக்கு நுரையில் சம்பந்தப்பட்ட ஒரு 100 வியாதிகளுக்கு இயற்கை வைத்து இன்றைக்கி பார்க்கலாம். 40 தூசு மூக்கு வழியாக உள்ளே போச்சுன்னா நுரையில் என்ன பண்ணும், தும்மலை ஏற்படுத்தி அந்த தூசை வெளியே தள்ளும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தைலத்தை தடவி நீ தும்மாத, குப்பையை நீயே வச்சுக்கோன்னு உள்ளே அமுத்திடுவோம். தும்மல் வரும்போது யார் தும்மாமல் வைத்தியம் பார்த்து தைலம் தடவி மாத்திரை சாப்பிட்டு உள்ளே அமுக்குறீங்களோ, கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் 400 தூசாக மாறுமா? இந்த நுரையல் என்ன பண்ணுவார், 400 தூசு வந்தோடனே மறுபடியும் பிட்யூட்ரி சுரப்புக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவார். இவர் என்ன பண்ணுவார், இனிமேல் தும்மலெல்லாம் கூப்பிட்டா சரியாக வராதுன்னு அவரை விட சீனியர் ஒருத்தரை கூப்பிடுவார். அவர் யார் தெரியுமா, ரன்னி நோஸ். தமிழில் சொல்லட்டா, மூக்கு ஒழுகிற சுரப்பிங்க. ஏங்க, ஒருத்தருக்கு மூக்கு ஒழுகுதுன்னா சும்மா ஒழுகாது, அதுக்கு ஒரு சுரப்பி சுரக்கணும். அதுக்கு உடம்புலேருந்து இங்கிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போகணும், ஸ்டிமுலேட்டிவ் ஹார்மோன் போகணும், அப்போ தான் மூக்கு ஒழுகும். 400 தூசு லங்ஸில் வந்துச்சுன்னா இந்த சுரப்பி என்ன பண்ணும், ரன்னி நோஸை ஆன் பண்ணி விடும். மூக்கு ஒழுகிற சுரப்பியை அவர் வந்து தண்ணி ஊற்றி 400 தூசை எடுத்துகிட்டு மெதுவாக வெளியே வருவார் மூக்கு வழியாக. நம்ம என்ன பண்ணுவோம், மூக்கில் தண்ணி ஒழுகுனா இப்படி இழுப்போம். இது உடம்புக்கு செய்கிற துரோகம் தெரியுமா? ஏங்க, உங்கள் வீட்டில் தூசு இருக்குது, விளக்கு மாறலை பெருக்கி தூசை கொண்டே வெளியே வீசுறீங்க இல்லையா, இதுக்கு பேர் தும்மல். கொஞ்சம் அழுக்கு இருக்குது, விளக்கு மாறலை வரல, தண்ணி ஊற்றி கழுவி அழுக்கு தண்ணியை பக்கெட்டில் எடுத்து வெளியே ஊற்றுவிங்க இல்லையா, இதுக்கு பேர் மூக்கு ஒழுகிறது. உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணி அழுக்கு தண்ணியை பக்கெட்டில் எடுத்துகிட்டு வெளியே போய் வீச போகும்போது நான் வந்து பக்கெட்டை பிடுங்கி வீட்டுக்குள்ளே ஊற்றி விட்டால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? இதே மாதிரி தான் கோவம் வரும். யாராவது மூக்கு ஒழுகும் பொழுது அப்படின்னு இழுத்திங்கன்னா உடம்புக்கு செம கோவம் வரும். அறிவு இருக்கா உனக்கு, நானே லங்ஸை சுத்தம் பண்ணி நுரையீரலில் சுத்தம் பண்ணி தண்ணியை கொண்டே வெளியே ஊற்றுறேன், உள்ளே பிடிச்சி இழுக்கிறியேன்னு திட்டுமா திட்டாதா? புரிஞ்சுக்குங்க, மூக்கு ஒழுகிறது வியாதி இல்லை, நுரையீரலை சுத்தம் செய்யும் வைத்தியம். இதுக்கு யாராவது வைத்தியம் பார்க்குறேன், மருந்து சாப்பிட்றேன், மாத்திரை சாப்பிட்றேன், சிறை சாப்பிட்றேன்னு எதையாவது பண்ணிங்கன்னா என்னாகும், மறுபடி தண்ணி உள்ளே போய் 400 தூசு ஸ்ட்ரக் ஆயிரும், ஒட்டிக்கும். அப்புறம் என்னாகும், கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் 4000 தூசாக மாறும். இவர் என்ன பண்ணுவார், இனிமேல் மூக்கு ஒழுகுனா பத்தாதுன்னு சளியை உற்பத்தி பண்ணுவாருங்க. அதுக்கு பேர் இங்கிலீஷில் மியூக்கஸ்ன்னு பேருங்க. நுரையீரலில் சளி வர்றது வியாதி இல்லை, வியாதியை குணப்படுத்துகிற மருந்துக்கு பேர் தாங்க சளி. நுரையீரலில் உள்ள 4000 தூசுக்களை சளி என்று ஒரு நமது உடம்பு உற்பத்தி செய்து அந்த 4000 தூசுக்களை எடுத்துக்கொண்டு மூக்கு வழியாக வெளியே வருவதற்கு பேர் தான் சளி என்று பெயர். சளிங்கிறது நோய் இல்லை, அது உடம்பை சுத்தம் பண்ண பண்ண வைத்தியம். சளி சிந்திரம் இல்லையா, அதுக்குள்ளே குப்பை இருக்கு இல்லையா, ப்ரௌனா கருப்பா, அது தாங்க நோய். நோயை, கழிவை, குப்பையை, பாக்டீரியாவை, வைரஸை வெளியே எடுத்துகிட்டு வரும் ஒரு லாரிக்கு பேர் தான் சளி. எனவே இனிமேல் யாருக்காவது சளி வந்துச்சுன்னா சிந்துங்க, அது ஒன்றும் வியாதியெல்லாம் கிடையாது. இப்படி தும்மல் வந்தால் தும்புறதில்லை, மூக்கு ஒழுகுனா சிந்துறதில்லை, சளி வந்தால் சிந்துறதில்லை, இதுக்கெல்லாம் மருந்து சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு எல்லாத்தையும் உள்ளே அடக்கி வச்சிங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஆஸ்துமா வரும். ஆஸ்துமாவுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டே இருந்தீங்கன்னா வீசிங் வரும். வீசிங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டே இருந்தீங்கன்னா நிமோனியா வரும். அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருந்தீங்கன்னா டிபி வரும். டிபிக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கேன்சர் வரும். அப்புறம் எல்லோரும் சொல்லுவாங்க, உங்களுக்கு கேன்சர் வந்துடுச்சு, ஏன் வந்துச்சுன்னு தெரிலம்பாங்க. எனக்கு தெரியும் ஏன் வந்துடுச்சுன்னு, ரொம்ப வருஷமாக உடம்பு குப்பையை வெளியே தூக்கி வீசும் பொழுது அந்த குப்பையை வெளியே அனுப்பாமல் நோயின்னு பேர் வச்சு அதுக்கு வைத்தியம் பார்த்தீங்கள, அந்த வைத்தியம் தாங்க நோய். முதல்ல தும்மல் வரும், இதுக்கு தப்பு தப்பாக வைத்தியம் பார்த்தீங்கன்னா மூக்கு ஒழுகும், இதுக்கு தப்பு தப்பாக வைத்தியம் பார்த்தீங்கன்னா சளி வரும்,
இதுக்கு தப்பு தப்பாக வைத்தியம் பார்த்தீங்கன்னா இருமல் வரும். இதுக்கு தப்பு தப்பாக வைத்தியம் பார்த்தா ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, டிபி, நிமோனியா, கேன்சர். எனவே புரிந்து கொள்ளுங்கள், இப்போ வைத்தியம் சொல்கிறேன். இது வரைக்கும் நோயை பற்றி பேசினல, வைத்தியம் சொல்கிறேன். தும்மல் வந்தால் என்ன பண்ணணும்? தும்பணும். மூ கொழுகுனா என்ன பண்ணணும்? சிந்தனும். சளி வந்தால் என்ன பண்ணணும்? சிந்தனும். இருமல் வந்தால் என்ன பண்ணணும்? இருமணும். இது மட்டும் கிடையாது, தும்மல் மூக்கு ஒழுகிறது, சளியெல்லாம் கழிவு வெளியே போகிறது. ஆனால் இருமல்ங்கிறது கழிவு வெளியே போகிறதில்ல. இருமல் யாருக்காவது வந்துச்சுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நுரையீரலில் நிறைய குப்பை இருக்குது, வெளியே தூக்கி வீசுறதுக்கு தெம்பு இல்லைன்னு கத்துது, சிம்டம். இருமல் வந்தால் இருமிட்டுருக்கூடாது, மருந்தும் சாப்பிடக்கூடாது. இருமலுக்கு யாராவது மருந்து சாப்பிட்டிங்கன்னா அந்த மருந்து இருமலை தான் அமுக்குமே தவிர குப்பையை வெளியே ஏற்றாதுங்க, அது கட்டிக்குங்க. அதனால் இயற்கை வைத்தியம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற பொருளெல்லாம் நுரையீரலில் உள்ள குப்பையை வெளியேற்ற இயற்கை வைத்தியங்கள். சின்ன வெங்காயம், ஸ்மால் ஆனியன், துளசி இலை, துளசி லீவ், கற்பூரவள்ளி இலை, மிளகு, தூதுவளை இலை, முட்டைக்கோஸ், திப்பிலி, முள்ளங்கி. மறுபடியும் சொல்கிறேன், சின்ன வெங்காயம், துளசி இலை, கற்பூரவள்ளி இலை, மிளகு, தூதுவளை இலை, முட்டைக்கோஸ், முள்ளங்கி, திப்பிலி. இது எல்லாத்தையும் சாப்பிட வேண்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எப்படி சாப்பிட்ணும்னு கேட்காதீங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாலேயா, சாப்பிட்றதுக்கு பின்னாலேயா, வேக வச்சான்னு எப்படியாவது உள்ளே போனால் சரி. நான் சொல்கிற இந்த ஐட்டம் எல்லாம் உள்ளே போச்சுன்னா இருமல் நிற்காது, இருமல் வரும். இருமல் வரும்போது சளி வெளியே வரும், புரிஞ்சுக்குங்க. நுரையீரலில் குப்பை, கூளம், பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் கட்டியாக இருக்குது. இதை வெளியே தூக்கி வீச முடியலேங்கிறது தானே இருமல்னு பார்த்தோம். அப்போ இருமல் வந்தால் மருந்து மாத்திரை சாப்பிட்றதை விட்டுட்டு நான் சொன்ன இயற்கையான பொருள்களை வாயில் போட்டு நல்லா மென்று உள்ளே அமிச்சிங்கன்னா அது உள்ளே போய் இருமல் வரும்போது சளி வெளியே வரும். அப்போ எப்பெல்லாம் இருமல் வருதோ சிந்துங்க, சிந்துங்க, சிந்துங்க. நுரையீரலில் உள்ள கழிவுகள் எப்பொழுது தீந்து போகுதோ அப்பொழுது சளி தீந்து போகும். சளி தீந்து போனால் நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். எனவே யாருக்கெல்லாம் ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், அலர்ஜி, நிமோனியா, டிபி, கேன்சர்னு எது இருந்தாலும் சரிங்க, மூக்கு நுரையீரலில் வர 500 வியாதிகளுக்கு ஒரே வைத்தியம், தும்மல் வந்தால் தும்மணும், சளி வந்தால் சிந்தனும், மூக்கு ஒழுகுனா சிந்தனும், இருமல் வந்தால் சின்ன வெங்காயம், துளசி இலை, கற்பூரவள்ளி இலை, மிளகு ரசம், மிளகு, தூதுவளை இலை, முட்டைக்கோஸ், திப்பிலி, முள்ளங்கி போன்ற இயற்கை பொருட்களை சாப்பிடணும். இருமல் வந்த இருமணும், அது சளி வெளியெடுக்கணும். சளி தீந்து போனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்பிருந்து நான் யார் நான் சொல்கிற மாதிரி யார் கேட்குறீங்களோ, ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், அலர்ஜி, நிமோனியா, எது கேன்சர் இருந்தாலும் சரிங்க, லங்ஸில் 100 நாளில் குணமாகும். எனவே மறுபடியும் நான் சொல்கிறேன், உடல் நல்லது மட்டும்தான் செஞ்சிட்ருக்குது. உடலின் வேலை எப்பொழுதுமே தூய்மைப்படுத்துவது, ஆரோக்கியப்படுத்துவது, குப்பைகளை வெளியேற்றுவது. உடல் குப்பைகளை வெளியேற்றும் பொழுது நோய் என்று சிலர் கூறி அதற்கு வைத்தியம் பார்க்கிறேன் என்ற பெயரில் உங்களிடமே பணம் வாங்கி உங்களுக்கு குப்பைகளை உள்ளே வைப்பதற்குத்தான் வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு உடலை பற்றி பெருமையாக நினையுங்கள். கண்டிப்பாக நாம் ஆரோக்கியமாக வாழலாம். உடல் எப்பொழுதுமே தூய்மைப்படுத்தும் வேலையை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது. எனவே உடலில் உள்ள கழிவு எப்பொழுது வெளியே வருகிறதோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நுரையீரல் மூக்கில் வரும் 100 விதமான நோய்களை 100 நாளில் சரி செய்யலாம். நுரையீரலை தூய்மையாக வைத்து ஆரோக்கியமாக வாழ்வோமாக.